Hi friends, welcome to the Smart Work channel. Hello everyone. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா reinforcement details of sunshade. சன்சேடோட reinforcement details என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து இந்த reinforcement டீட்டெயில்ஸ் வந்து லாங் டாப் வியூலேருந்து காமிச்சிருக்கேன். இது வந்து lintel reinforcement. lintel reinforcementலேருந்து சன்சேடுக்கு reinforcement எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இதை இந்த வீடியோ பார்க்குறீங்க. இது வந்து அதோட கிராஸ் செக்ஷன். இது வந்து கிராஸ் செக்ஷன். இதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா லிண்டல் பீம் இருக்குல்ல, லிண்டல் பீம்லேருந்து அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குல்ல, சன்ஸ்டேடுக்கு வர ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை ட்ரா பண்ணுற மாதிரி அதே மாதிரி எடுத்துருக்காங்க. இதோ ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு இதுமாரி 3 ஸ்டேட் கவர் ஆகிற மாதிரி இப்படி எடுத்து இப்படி நீட்டி விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து இதோட கிராஸ் செக்ஷன். இது வந்து அந்த லிண்டல் பீமு. லிண்டல் பீமில் இப்படி ஒரு சேனல் செக்ஷன் மாதிரி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை பெண்டப் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து விட்டுருவாங்க. இப்படி இழுத்து விட்டால் தான் அந்த சன்ஸ்டேட் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் பீமோட இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குல்ல, இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணுறதை விட இதுமாதிரி சேனல் செக்ஷன் மாதிரி ஒரு 3 சைடுமே கவர் ஆகிற மாதிரி பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த சன்ஸ்டேட் வந்து அதிக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஓகேவா, இதுதான் அதோட கிராஸ் செக்ஷன். இது வந்து டாப் வியூவில் வந்து காட்டியிருக்கேன். இது வந்து அந்த பிளிந்த் பீம், அது பிளிந்த் பீம் சாரி லிண்டல் காங்கிரீட். அதில் டாப்பில் 2 reinforcement இருக்குது, பாட்டமில் 3 reinforcement இருக்குது. இது வந்து அந்த reinforcement-க்கு இன்சைடில் கூட அந்த சன்ஸ்டேடோட reinforcement கொடுக்கலாம். அப்படி இல்லது அந்த ஸ்டேர்ஸ் இருக்குல்ல, அது ஸ்டெப்ஸு, அந்த சைடில் கூட ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்து இழுத்து விடலாம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பீம் இருக்குது அப்படின்னா இந்த பீமில் இப்படி டேரெக்டாக கொடுத்துருவாங்க, டேரெக்டாக இப்படி நீட்டி விடுவாங்க. இப்படி நீட்டி விடுறதை விட இதோ இது மாதிரி 3 பெண்டப் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து அதிக ஸ்ட்ரென்த் இருக்கும், அந்த சன்ஷேட் வந்து அதிக ஸ்ட்ரென்த் இருக்கும். ஓகேவா, இங்கேருந்து நான் அப்படி தான் காட்டியிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சேனல் செக்ஷனாக இழுத்து டேரெக்டாக எழுத்து விட்ருக்கோம். இந்த இதை பொறுத்தவரை மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து டாப்பில் இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் பாட்டமில் இருக்கும். ஓகேவா, அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் அந்த காங்கிரீட்டுக்கும் உள்ள கவர் எவ்வளோ இருக்குன்னா 1 இன்ச் இருக்கும். சரிங்களா, இது 1 இன்ச் இருக்கும். அந்த எல்லா சைடுமே 4 சைடுமே 1 இன்ச் இருக்கும். இதில் இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குல்ல, இது வந்து மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டாப்பில் இருக்கும் சன்ஷைடில், அதுக்கு கீழே தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா, இந்த ஸ்கெட்சை வந்து கிளியராக புரியும், ஆனால் இது அவ்வளோவா கிளியராக வரைய முடியல. ஆனால் இந்த ஸ்கெட்சை கிளியராக பார்த்துக்குங்க. இது அந்த லிண்டல் பீம். லிண்டல் பீம் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இழுத்து விட்ருக்காங்க. ஓகேவா, இது மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து 8mm டயா யூஸ் பண்ணுவாங்க. அந்த மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட ஸ்பேசிங் எவ்வளோ இருக்குன்னா 6 இன்ச் சென்டர் டு சென்டர் இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேட்டிங்க அப்படின்னா 6mm டயா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதோட ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 8 இன்ச் சென்டர் டு சென்டர் இருக்கும். இதுதான் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் சன்ஸ்டேடு. அடுத்த வீடியோவில் இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸோட எவ்வளோ குவான்டிட்டி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற கால்குலேஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், share and subscribe.